கார் மெக்கானிக் இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு கார் வருது, அதில் ஒரு ஒயர் கலந்து கிடக்கு, வண்டி ஸ்டார்ட் ஆகல, கார் வந்து தராங்க, அது ஒயர் கலந்து கிடக்கு. இந்த மெக்கானிக் என்ன பண்ணுறாரு, ஒயர் பார்த்துடுறாரு, இந்த ஒயர் ஜாயின் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகும் தெரியும். அவர் என்ன பண்ணுவார், அவர் வீட்டில் பிரச்சனை வைக்க சொல்லியிருப்பாங்க, வரும்போது 5 வழியில் வந்தாலும் உதவி பண்ணிருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், உடனே பார்ப்பாரு, சார் இது என்ன பிரச்சனை தெரியல, நீங்கள் போயிட்டு வாங்க கழட்டி வைக்கன்னு சொல்லிட்டு. இவர் தெரியும் இந்த ஒயர் மாட்டலாம், அடுத்த செகண்ட் சரி பண்ணி கொடுத்து அனுப்பலாம். இவர் என்ன பண்ணுறாரு, வர்றப்பெல்லாம் எல்லாம் கழட்டி வச்சுக்கிட்டு, சார் இது போச்சு அது போச்சு இது போச்சு, நான் எடுத்து பார்த்துட்டேன், எரிஞ்சு போச்சு, ஒரு 790 வெள்ளி செலவாகும், அட்வான்ஸ் கொடுங்க, அங்கே வாங்கிட்டு மறுபடியும் மாட்டி வச்சுட்டு கொடுத்துட்றாரு. இது பண்ணார் இல்லையா, இதுக்கான பலன் நமக்கு கர்ம பலன் கிடைக்கும் இல்லைங்களா. அவருக்கு ஒரு நாள் கால் பிளேடர் லேசாக வலிக்கும், உடனே இங்கே வலிக்குது வலிக்குதுன்னு போவார், டாக்டர் என்ன பார்ப்பாரு, பார்த்துட்டு போய் ஏதோ கேஸ் டபுள் இருக்கு புரிஞ்சிடும். ஆனால் அவர் கொண்டாடி கேட்டிருப்பாங்க, அவர் என்ன கால் பிளேடரில் ஆப்ரேஷன் பண்ணோம், இத்தனை பேர் கல் வந்துருச்சு, உடனே ஆப்ரேஷன் பண்ண ஆஃப் ஹவர் டைம், 5000 வெள்ளி கொடுன்னு கேட்பாங்க. இவர் இந்த மாதிரி 5 வயதுக்கிட்ட கொடுங்கன்னா நீ கொடுத்து வர்றாரு. இப்படி எல்லாரும் மாற்றி மாற்றி குடிக்கிறோம், டாக்டர் போட்டு தப்பு பண்ணல, எல்லாரும் தப்பு, பிஸ்னஸ்ன்னு பேரில் எல்லாம் யாராரும் எப்படி இப்படி எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறோமோ அது டாக்டர்ன்ற பேரில் ஒரு இடத்துல அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அப்போ அது மட்டும் நான் தப்புன்னு சொல்லல, வந்து டாக்டர் மட்டும் தான் தப்புன்னு சொல்லல, எல்லாரும் தப்பு பண்ணிருக்காங்க, அவங்கவுங்க பண்ண தப்புக்கு ஒரு பலன் கிடைக்கும். அந்த மாதிரி யாரெல்லாம் கார் மெக்கானிக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணாரோ அவர் இந்த மீட்டிங் வந்து உட்கார முடியாது, உட்கார்ந்தால் புரியாது, புரிஞ்சால் ஃபாலோ பண்ண முடியாது, ஃபாலோ பண்ணாலும் பண்ணமாட்டாங்க, அவருக்கு அந்த பித்தப்பை வெட்டித்தான் ஆகும்.